ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிளாக் க்ளோவர் மங்கா சாப்டர் 356 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ போடுறேன். ஸோ காலையிலேருந்து கொஞ்சம் வேலை இருந்தனால பார்த்தீங்கன்னா வந்து லேட்டாக தான் வீடியோ போடுறேன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து 7:30 to 8 வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன், பட் இது போடுவேனான்னு தெளிவாக தெரியல. ஓகே, இப்போதைக்கு இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து யூனோவோட மேஜிக் பவரை பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக காமிப்பாங்க. ஸோ ஏன் இதுக்கு முன்னாடி காமிச்சது இல்லையான்னு கேட்டிங்கன்னா வந்து, இப்போதைக்கு யூனோ கிட்ட பார்த்தது புது மேஜிக் பவர் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட ரெண்டு மேஜிக் பவர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் மேஜிக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து வின் மேஜிக்கு. இந்த ரெண்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ஸ்ட்ராங்காக மாறியிருக்கான், விசட் கிங் அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம காமிக்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கூஸ்பம்ஸான சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாப்டர் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமிச்சா லேசாக பிடிச்சிங்க. ஸோ வாங்க நிக்க வீடியோ கூட போடலாம். அடிக்கப்படுது போன சாப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம க்ளோவர் கிங்டம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பேலடின்ஸ் வந்திருப்பாங்க, எல்லோரும் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா வந்து யாராலுமே தடுக்க முடியாமல் இருந்திருக்கும். அந்த டைம் யூனோ என்ட்ரி கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அட்டாக்கை தடுத்துருப்பான். அதுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லூசிஸ் கிட்டே போயிருப்பான். ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து உடனே டிஃபிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்தாவும் இல்லை சிஸ்டர்லையும் கிடையாது, நான் விசிட் கிங்கே மாற போகிறேன், அந்த ரீசனுக்காண்டி உடனே டிஃபிட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம யூனோ சொல்லியிருப்பான். இப்போ அதிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து லூசிஸ் பேச ஆரம்பிக்கிறான் நம்ம யூனோவை பார்த்து. நீ பார்த்தா வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கா, அது உண்மைதான், பட் ஸ்டில் பார்த்தா வந்து என்ன தடுக்கிறதுக்கு உனக்கு அதுக்கு மேலே பவர் தேவைப்படுன்னு சொல்லி. அதாவது லூசிஸ் என்ன சொல்கிறான்னா பார்த்தா வந்து யூனோ இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், அவனை ஏற்று ஃபைட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான், பட் டிஃபீட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம லூசிஸ் சொல்கிறான். ஸோ அந்த இடத்துல சாப்டர் டைட்டில் போடுறாங்க, நெவர்லேண்டுன்னு சொல்லி டைட்டில் போடுறாங்க. ஸோ இது கடலை பார்த்தினா வந்து எல்லா மேனட்ஸும் ஷாக் ஆகிறாங்க. என்ன பார்த்தினா வந்து இவங்க எல்லாருமே எல்லா மேனட்ஸ் மெம்பர்ஸும் அட்டாக் பண்ணுறாங்க, பேலடின்ஸும் அட்டாக் பண்ணுறாங்க. அதில் ஒரு பேலடின்ஸ் பார்த்தினா வந்து ஏகப்பட்ட மேஜிக் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி பார்த்தினா வந்து எல்லா மேஜிக் போரையும் தடுக்கிறான். இதை பார்த்த எல்லா மேனட்ஸும் பார்த்தினா வந்து ஷாக் ஆகிறாங்க. எப்படி இவன் பார்த்தினா வந்து செவரல் மேஜிக் ஆட்ரிபியூட்டை ஒன்ஸ், அதாவது ஒரே டைமில் யூஸ் பண்ணி பார்த்தினா வந்து நம்ம எல்லாரோட அட்டாக்கே தடுத்து தானேன்னு சொல்லிட்டு, வாட் அ ஃபினமல் மேஜிக் பவர்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தினா வந்து அவன் மேலே ஒரு சின்ன கிராச்சை கூட கொடுக்கல, அந்தளவுக்கு அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான். நம்ம இவ்வளோ அட்டாக் பண்ணோம், ஒரு 10 மேற்பட்ட அட்டாக் யூஸ் பண்ணோம், பட் அது எல்லாத்தையுமே பார்த்தினா வந்து ஒரே அட்டாக்ல தடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு பேலடின்ஸ் தான் பார்த்தினா வந்து ஏகப்பட்ட மேஜிக் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறான். இதனால தான் பார்த்தினா வந்து எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க, ஒரே ஒரு பேலடின்ஸே பார்த்தினா வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானேன்னு சொல்லிட்டு நம்மளால பார்த்தினா வந்து ஒரு சின்ன கிராச்சை கூட கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. அந்த டைம் தான் பார்த்தினா வந்து மோரிஸை காமிக்கிறாங்க. ஸோ மோரிஸ் தான் பார்த்தினா வந்து இந்த பேலடின்ஸை உருவாக்கியிருக்கான், அது எப்படி உருவாக்கியிருக்கான்னு சொல்லிட்டு அவனே சொல்கிறான் பாருங்கள். இந்த உலகத்துக்கு பார்த்தினா வந்து யாரெல்லாம் சூட் ஆகாமல் இருப்பாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தினா வந்து ரீஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் கம்பைன் பண்ணியிருக்கான். ஸோ கம்பைன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பார்த்தினா வந்து இந்த வேர்ல்டோட கார்டன் ஏஞ்சல்ஸாக மாற்றிருக்கான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பேலடின்ஸுக்கு இவன் கொடுத்த நேம் பார்த்தினா வந்து வேர்ல்டு கார்டன் ஏஞ்சல்ஸ். ஏன்னா பார்த்தினா வந்து ஒரு பேலடின்ஸ்குள்ளே பார்த்தினா வந்து ஏகப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. ஸோ அதுதான் அவன் மென்ஷன் பண்ணுறான். இப்போ சிஸ்டர் லிலிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டர் லிலி மட்டும் தான் இருப்பாங்க, பட் இந்த மாதிரி பேலடின் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வந்து 7 மேலே ஆட்கள் இருப்பாங்க. அது எப்படின்னு அவனே சொல்லியிருப்பான் பாருங்கள். இந்த வேர்ல்டுக்கு யாரெல்லாம் சூட் ஆகாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ரீஃபார்ம் பண்ணி கம்பைன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு 5 லோ மேஜிக் இருக்குன்னு வச்சுங்க, அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லூசிஸோட வேர்ல்டுக்கு சூட் ஆக மாட்டாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து ரீஃபார்ம் பண்ணி அந்த 5 கம்பைன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி உருவத்துக்கு கொண்டு வந்திருக்கான். ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பேலடின் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, மேக்ஸிமம் 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், 7 இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்கான். அதே மாதிரி 800 மெத்தட்லேயும் உருவாக்கியிருக்கான். இந்த வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் கன்ஃபியூஷனை கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு முதுகில் குத்துறாங்களோ அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேர்ல்டோட ஆர்டருக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி உருவாக்கியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் உருவாக்கியிருக்கான், லோ மேஜிக் உள்ள பீப்புளையும் ஒன்றா சேர்த்துருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேர்ல்டுக்கு யார் கன்ஃபியூஸ் கொடுக்குறாங்களோ, இவங்களோட முதுகில் யார் குத்துறாங்களோ அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று சேர்த்துருக்கான். ஒன்று சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி உருவாக்கி வச்சிருக்கான். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேலடின்ஸ், இந்த பர்டிகுலர் பேலடின்ஸ் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நார்மல் பேலடின்ஸை விட பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பேலடின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மேனட்ஸும் ஷாக் ஆகிறாங்க.
ஸோ எல்லா ஏஞ்சல்ஸ்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைட் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. நம்ம மேஜினட்ஸாக இருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா நோபலாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சேம் தான். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏஞ்சல்ஸை பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளோட கதை பார்த்தீங்கன்னா முடிய போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டைம் ஒரே ஒரு மேஜினட்ஸ் மட்டும் தைரியமாக இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா கிரீன் மேடிஸை சேர்ந்தவன். இவன் நேம் மறந்து போச்சு, பட் இவன் மேஜிக் பவர் பார்த்தீங்கன்னா மஸ்ரூம் மேஜிக் பவர். இவன் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா நோயல் டீமில் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்திருக்கான். சவன் சொல்கிறான், அவங்க எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு கொடுக்க கூடாது, நம்ம ஃபைட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் சுற்றி உள்ள ரெண்டு மேஜிக்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா எனிமி நம்மளை விட பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நம்ம அவங்க முன்னாடி நிற்கக்கூட முடியலனா கூட பரவாயில்ல. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரெக்லெஸ்ஸாக ஃபைட் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு முக்கியம் சொல்லிட்டு ரெண்டு மூணு மேனட்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சோலை காமிக்கிறாங்க. சோல் பார்த்தீங்கன்னா நம்ம சார்லட் டீமை சேர்ந்தவா, அவள் பேச ஆரம்பிக்கிறான். அந்த ரெண்டு காமரேட்ஸும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பேட்டிலில் ரெக்லெஸ்ஸாக இருப்பாங்க. ரெக்லெஸ்ஸாக இருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறியிருக்காங்க. ஸோ அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் இருக்கக்கூடாது. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கோலமாக உருவாக்குறான். ஸோ அவள் யாரை மென்ஷன் பண்ணுறான்னா பார்த்தீங்கன்னா நம்ம யூனாவையும் ஆஸ்டாவையும். ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்னும் யூனோ காமரோட தான் நினச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு மூணு பேத்துக்கு தான், அதாவது பார்த்தீங்கன்னா கேப்டன்ஸுக்கு அப்புறம் விசட் கிங்குக்கு அப்புறம் முக்கியமான ஆளுகளுக்கு மட்டும் தெளிவாக தெரியும். நம்ம யூனோ பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ஃபேமிலி சேர்ந்தவன் சொல்லிட்டு மற்றபடி எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே. அதாவது ஆஸ்டா தனிக்கதை, அவன் காமரோட தான். பட் யூனோ பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ஃபேமிலி சேர்ந்தவன். பட் ஸ்டில் எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே காமர்ட்ஸ் தான் சொல்லிட்டு ரெண்டு பேருமே இவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கக்கூடாது, நம்மளும் ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி தான் சோலுமே. ஸோ கோலமை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடியாக நிற்கிறான். ஸோ அந்த டைம் அந்த பேலன்ஸ் அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக்கை சோல் தடுக்கிறான். இதை பார்த்த சோலே சாக்காவரா, என்னது நான் அந்த அட்டாக்கை தடுத்துட்டானான்னு சொல்லிட்டு உடனே எல்லா மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா என்னது சோல் மேஜிக் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா, இதை தடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த டைம் தான் ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க. ஸோ அது என்ன ட்விஸ்ட்னா பார்த்தீங்கன்னா நம்ம பெல்லை காமிக்கிறாங்க, நம்ம யூனோவோட ஸ்பிட்டை காமிக்கிறாங்க. ஸோ அவள் தான் ஒரு மேஜிக் பவர் உருவாக்கிட்டு இருக்கான். இந்த மொத்த கேஷில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் பவர் உருவாக்கிட்டு இருக்கான், மானசோன் மூலமாக உருவாக்கிட்டு இருக்கான். அது என்ன மாதிரி மேஜிக் பவர்னா பார்த்தீங்கன்னா ஸ்டாரையும் விண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மானசோன் உருவாக்குறான். அந்த மானசோனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம யூனோவால் டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும், எனிமியோட பவரை பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ண முடியும், நம்ம டீம்மேட்ஸோட பவரை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதை பார்த்து பெல்லே சொல்கிறா பாருங்க, எங்கள் ரெண்டு பேர்த்தோட லவ்வோட பவரை பாருங்கன்னு சொல்லிட்டு. அதாவது பெல்லும் நம்ம யூனோவோட லவ்வோட பவரை பாருங்க, எங்கள் ரெண்டு பேர்த்தால பார்த்தீங்கன்னா இந்த மானசோனுக்குள்ள மேஜிக் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும், டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும், எங்கள் எனிமியோட பவரை டிக்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம பெல் சொல்கிறான். ஸோ அதுபடி நம்ம யூனோ பார்த்தீங்கன்னா ஸ்டார் எக்ஸ் விண்டு ஸ்பிரிட் மேஜிக் நெவர் நெவர் லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் பவர் உருவாக்குறான். ஸ்டாரையும் விண்டையும் கம்பைன் பண்ணி இந்த மேஜிக் பவர் உருவாக்கியிருக்கான் நெவர் லேண்டுன்னு சொல்லிட்டு. அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா கிளாஸை காமிக்கிறாங்க. ஸோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா யூனோவை பார்த்து சில விஷயங்கள் பேசியிருப்பான். அதாவது ஃபஸ்ட்டே மீட் பண்ண பசங்க பேசியிருப்பான், ஒன்றாம் மதி காமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு கோல்டன் ஹெட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கான். அதே மாதிரி யூனோ சொல்லியிருப்பான், நான் விசிட்டிங்கே மாற போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப காக்கியாக இருக்காத, ஒன்றாம் மாதிரி ஒரு காமர்ஸால் பார்த்தீங்கன்னா விசிட்டிங்கே மாற முடியாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாமே ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பான். இப்போ அதை நினச்சி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீ சொன்னது உண்மைதான், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உன்னால் விசிட்டிங்கே மாற முடியும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லா மைனர்ஸுக்கும் கொஞ்சம் தைரியம் வருது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ணாமல் சாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது, நம்ம யூனோ மூலமாக கிடச்சிருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த ஃபைட்டில் நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, பட் இந்த ஃபைட்டில் நமக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது, இந்த பேட்டிலில் ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா மேனட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கலாம், லெட்ஸ் கோன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் சொல்கிறாங்க, ஃபைட் அண்ட் டிஃபெண்ட்னு சொல்லிட்டு நம்ம ஃபைட் பண்ணுவோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிங்டம் விழாமல் டிஃபெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த டைம் லூசியஸை காமிக்கிறாங்க. ஸோ லூசியஸ் பார்த்தீங்கன்னா டைம் மேஜிக் யூஸ் பண்ணி டக்குன்னு யூனோ பின்னாடி போயிட்டான். யூனோ பின்னாடி போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூனோவை கேப்சர் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் லூசியஸ் பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா லூசியஸால் பார்த்தீங்கன்னா அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ண முடியுது. அதே அளவுக்கு நம்ம யூனோ எவ்வளோ யூஸ் பண்ணுறானோ, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம லூசியஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தானோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும், யூனோவாலையும் முடியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவனுக்குமே டைம் மேஜிக் தான். இப்போ அதை பற்றி தான் பேசுகிறான். இந்த ஸ்பெல் பார்த்தீங்கன்னா டைமை மனிப்புலேட் பண்ணுது, டைமை மனிப்புலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த ஸ்பெல்ல பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக என்ன தோக்கடிக்கிறக்காண்டி உருவாக்கியிருக்கான், இது பார்த்தீங்கன்னா நெவர்லாண்ட், இது ஒர்க் ஆகுது, பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா என்கிட்டே டைம் மேஜிக் தான் இருக்குன்னு சொல்லிட்டு லூசியஸ் சொல்கிறான்.
அதுக்கப்புறம் லூசியஸ் இன்னொரு விஷயமும் சொல்கிறான், எனக்கு தெளிவாக தெரியும் நீ தான் பத்தினா வந்து என் ரைவலும் சொல்லிட்டு. அந்த டைம் யூனோ பத்தினா வந்து லூசியஸோட மேஜிக் பரம் உடைக்கிறான், மேஜிக் பரம் உடச்சிட்டு பத்தினா வந்து எனக்கு ஆல்ரெடி ரைவல் இருக்குது அது நீ கிடையன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண போகிறான். ஸோ அந்த இடத்துல இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. உண்மையாகவே ஒரு தரமான சாப்டர்னே சொல்லலாம். ஏன்னா பத்தினா வந்து நம்ம யூனோவை பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மொத்த கேஷில் சுற்றி ஒரு மானசோன் உருவாக்கியிருக்கான். அந்த மானசோனுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மேஜிக் பவர் பற்றின வந்து பூஸ்டப் ஆகுது, பவர்ஃபுல்லாக மாறுது. அதே மாதிரி எளிமையோட மேஜிக் பவர் பற்றின வந்து வீக் ஆகுது. என்ன தான் பேலதின்ஸாக இருந்தாலுமே பார்த்தினா வந்து யூனோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி லூசியஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தினா வந்து எப்படி யூனோ பார்த்தினா வந்து நம்ம லூசியஸ் கூட ஃபைட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காமிக்க போகிறாங்க. இப்போ லூசியஸ் எதுக்கு ரொம்ப தைரியமாக இருக்கானா பார்த்தினா வந்து அவன் ஆல்ரெடி ஃபியூச்சரை பார்த்துட்டான். அந்த ஃபியூச்சரில் பார்த்தினா வந்து யூனோ இவனை தோக்கடிக்கவே இல்லை, அதனால தான் ரொம்ப தைரியமாக இருக்கான். பட் இவன் டைமில் இவனோட ஃபியூச்சரில் பார்த்தினா வந்து ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை தான் பார்த்தினா வந்து நம்ம ஆஸ்டா. ஏன்னா ஆஸ்டா சாகவே இல்லை. ஸோ ஆஸ்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா வந்து எந்த ஒரு மேஜிக் பொருள் கீழே வரைய மாட்டான், ஏன்னா அவனுக்கு மேஜிக் பொருள் கிடையாது. ஸோ அதுபடி இவன் பார்த்த ஃபியூச்சர் கீழே பார்த்தினா வந்து ஆஸ்டா கிடையாது. ஆஸ்டா பார்த்தினா வந்து எந்த ஒரு ஃபியூச்சர் கீழே வரைய மாட்டான். ஸோ அவன் பார்த்தினா வந்து செப்பரேட்னே சொல்லலாம், ஏன்னா அவங்ககிட்ட ஆன்டி மேஜிக் இருக்குது, அவங்ககிட்ட மேஜிக் பொருள் கிடையாது. மறக்காம